Hey guys, welcome back to Surenkirsh Vlogs. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு 6-10 டேஸ் ஆ எங்க வீட்ல ஃபுல்லா வரதனால சைவனா அப்ப எனக்கு சைவ சாப் சாப் நாக்கு செத்து போயிருக்கு. சோ இன்னைக்கு நானும் கிறிஸ்டும் பிளான் பண்ணோம் டின்னருக்கு வெளிய எங்க சரி போலாம்னு. சோ ஃபேமிலியா தான் போறோம் நாங்க. எஸ் அதான் இப்ப நாங்க ரெண்டு பேரும் இல்ல ஃபேமிலியே சைவத்துல இருந்தனால அவங்களுக்கும் சைவ சாப்பிட வேணாம்னு போயிட்டு ஃபேமிலி மொத்தம் உப்புமா சாப்பிட்டே வளர்றீங்களா அக்கண்ணா? ஸோ டின்னருக்கு வெளியே போக போகிறோம். ஸோ ரெண்டு இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், ஒன்று பீட்ஸா ஒன்று கேப்சி. ஸோ அங்கே போயிட்டு சூஸ் பண்ணி எங்கே போகிறதுன்னு நாங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பீட்ஸா. நாங்கள் பட் நான் பீட்ஸாட்டுக்கு போகலை, நாங்கள் ஃபஸ்ட்டு கேப்சிக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு தான் இங்கே வரலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் பீட்ஸாட்டை தாண்டி தான் நாங்கள் கேப்சிக்கு போய் கொண்டிருக்கோம். ஆமாம் கைஸ், அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. ஐயோ, இங்கே உள்ளுக்கு கொஞ்சம் க்ரௌட் மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்கு போயிட்டு தான் பார்க்கணும். பேபி இப்படி அடிச்சு பிடிச்சி கொண்டு உள்ளுக்கு போகிற ஒவ்வொரு பசியில் இருக்கா போல். ஸோ இந்த டேபிளில் நாங்கள் உட்காந்துருக்கோம். டேபிள் செட்டிஸ் இல்லாத மாதிரி இருக்குன்னா பேபி. ஓ, இப்போ டேபிள் தேடி கொண்டிருக்கோம். இது கல்லாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக ஒரு டேபிள் கிடச்சிருக்கு. நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிலான்னு பார்க்குறோம். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேப்சிக்கு தான் வந்திருக்கோம். கோவிட்னால இங்கே அலோட் பண்ணுறாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சம் சீட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஒரு மாதிரி இடத்த பிடிச்சிட்டோம். இந்த ஃபுல்லாக எங்கடைய ஏரியா தான். சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்தோடனே என்ஜாய் பண்ணி சாப்பிட தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுட்டெல்லாம் வந்தோடனே இருக்கவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நடந்த கொடுமையை கொஞ்சம் கேட்குறீங்களா? சொல்லுங்கப்பா, யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்? அடிச்சு பிடிச்சி கொண்டு கேப்சியில் ஒரு இடம் எடுத்து உட்காந்தா சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே திடீர்னு சொல்கிறாங்க இங்கே டைனிங் இல்லை டேக்அவே மட்டும்தான்னு. ரொம்ப கடுப்பாகிடுச்சு, என்ன செய்கிறதுன்னு விளங்கலை. அப்படியே பக்கத்தில் உள்ள பீட்ஸாவுக்கு வந்து கேட்டால் இங்கே டைனிங் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். ஸோ இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபுட். 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓ, 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எங்களை விரட்டாமல் இருந்தால் சரி, இங்கேயும் விரட்டாங்கன்னா செய்கிறதுக்கு வழி இல்லை, வீட்டுக்கு போக தான் ஐடியா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எல்லாருக்கும் பசி கூடி ஒரு ஒருத்தர்கிட்ட மூஞ்ச பார்த்து கொண்டிருக்காங்க ஃபுட் வர வரைக்கும். காய்ஸ், இப்போ எங்களுக்கு முன்னுக்குள்ள பெஞ்ச்லேயும் அங்கே கவுண்டர்லேயும் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், எங்களோட ஃபேமிலி தான். ரொம்ப பசியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 20 நிமிஷம் ஆகணுன்னு எல்லாத்துக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. இந்த இவங்க வந்து பசியில் ரொம்ப அகட்டிக்கிட்டு அலைஞ்சு கொண்டிருக்காங்க, என்ன செய்யலன்னு தெரியாமல். என்ன பசி பாருங்க. பீட்ஸா வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கெட் இருக்குது. சொல்லப்போனால் பேசுகிறதுக்கே வார்த்தை வரலை. கட்டு கட்டுன்னு கட்ட போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப ஹொட்டாக வேற வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. கெச்சப்பெல்லாம் வந்திருக்கு. Chicken pizza, chicken pizza. Tali la lo, tali la lo. Hello,
கைஸ் இப்ப நாம ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் போராட்டத்துக்கு மத்தியில. இப்ப எங்களுக்கு நடந்த சோக கதையை நீங்க கொஞ்சம் கேளுங்களேன். சாப்பிட போடலான்னு போயிட்டு கேப்சில போய் உக்காந்தா சரியான வெக்க ஏசி எல்லாம் போட்டானுங்கல்ல, ஏன்னா கேட்டா ஏசிக்கு வந்து கோவிட் வந்து ஸ்பிட் ஆகுன்னு சொல்றாங்க. ஸோ அங்கே நிறந்துட்டு சரி வரல. அப்புறம் பக்கத்தில் உள்ள கேப்சி பர்கர் அங்கே போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்தா பர்கர் கிங் எல்லாம் ஃபுல்லாக மூடி கேப்சி மெக்டொனால்ட்ஸ் மூடி பர்கர் கிரில்ல சரியான க்ரௌடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ஸாவில் வந்து சின்ன இடம், அதில் இடம் இருக்கல. ஸோ வந்து என்ன கலைஞ்சிட்டு இன்னொருக்கா வீட்டுக்கு போகிறான்னு சொல்லி இன்னொருக்கா நாங்கள் கேப்சிக்குள்ளே போகணும். அங்கே போயிட்டு அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்த செட் பண்ணிட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்தா சடனாக வந்து சொல்கிறாங்க இங்கே செம்ம கடுப்பாயிச்சு. அலைஞ்சு அலைஞ்சு கால் வலி, இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம டக்குன்னு நானும் ப்ரோவும் ஓடி போயிட்டு இன்னொரு பீட்ஸாட்ல ஒரு இடத்த குடிச்சு அங்க போய் செட்டில் ஆயிட்டோம். ஐயோ அங்க போய் 20 நிமிஷம் சாப்பாடு வேற சரியான சொதப்பல் ஆயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. நல்ல நேரம் சொதப்பெல்லாம் நம்மளுக்கு தலையில தான் வந்து விடியுது. ஏன்னா வீடியோ எடுக்க போனாலே எப்படியும் ஒரு இடத்துல வீடியோ எடுக்க விட மாட்டானுங்க, ஏதாச்சும் ஒரு இதாயிடும். இன்னைக்கு வீடியோ எடுக்க விட்டானுங்க, ஒன்னும் சொல்லல. பட் இப்படி ஆச்சு, ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். செம்ம டயர்டா இருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கிற வரையில் சுரேன் கிறிஸ், பை பை, டேக் கேர்.